ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஃபால் கலருக்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா நியூ ஹாம்ஷியர் ஒயிட் மவுண்டெயின்ஸ் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் நியூ ஹாம்ஷியர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேங்கமாகஸ் சீனிக் ட்ரைவே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லின்கன் சிட்டியிலேருந்து கான்வேன்ற இடம் வரைக்கும் ஒரு அழகான மலைவழி சாலையில் கண்ணை பறிக்கும் சாலையோர மரங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சாங்ஸை கேட்டு நம்ம வந்து அப்படியே காட்டையே பிளந்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சீனிக் ட்ரைவேயில் பார்த்திங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கங்கே வந்துட்டு சீனிக் ஓவர் லுக் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து காரை வந்து நீங்கள் புல் ஓவர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் வந்து லின்கன், அதாவது நியூ ஹாம்ஷியர் ஒயிட் மவுண்டெயின்ஸ் வர எல்லோரும் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்வே சீனிக் ரயில் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரயில் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 to 6 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரவுண்ட் ட்ரிப்பு. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து $70 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும். இது டோட்டலாக 60 miles கவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு டைம் நிறையா இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலேயே ஐ திங்க் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 hour ரவுண்ட் ட்ரிப் ட்ராவல் டைமில் $21 வந்து 11 miles வந்து சீனிக் ரயில் ரோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது கிடைக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். அதனால் அட்வான்ஸாக பிளான் பண்ணி புக் பண்ணுங்கள். வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் கலர் கலராக மரங்களுக்கு நடுவில் இந்த ரயில் வந்து காற்றை கிழிச்சிட்டு போகும்போது வர சந்தோஷமே தனி தான். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ லேக் ஸ்டேட் பார்க். இது கொஞ்சம் க்ரௌடாக இருக்குங்க, பட் இயர்லியாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து செமையாக தனியாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் அப்புறம் இண்டிவிஜுவல் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம அட்வான்ஸாகவே அவங்களோட வெப்சைட்டில் போய் புக் பண்ணிடணும். கேன்சலேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ரொம்ப காசு இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அடல்ட்டுக்கு வந்து $4, அதே மாதிரி கிட்ஸ்க்கு வந்து $2 or $3 அந்த மாதிரி இருந்தது. காருக்கு வந்து ஐ திங்க் $5 என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட்
நீங்கள் அட்வான்ஸாக வந்து இந்த வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெனான் ஏரியல் ட்ராம்வே. இது கொஞ்சம் காஸ்ட்லியான டிக்கெட் தாங்க கம்பேர் டு மற்ற டிக்கெட்லாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஈவன் தோ இவங்க வந்து நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுவோம். அதுக்கு வந்து $25 வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் ஸ்டில் அந்த பிரெத் டேக்கிங் வியூ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு இந்த காசு வந்து ஒர்த் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 20-30 பேர் நினைக்கிறேன் ஒரு பெரிய லிஃப்ட் மாதிரி இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க. அந்த ட்ராமில் வந்து அடைச்சிட்டு நம்மளை மவுண்டெயினில் அப்படியே ஸ்டீப்பாக கீழேருந்து மேலே வந்து ரோப் கார் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் கிளுகிழுப்பாக தான் இருக்கும். மலையில் வந்துட்டு இறக்கி விட்டுருவாங்க. இதில் இன்னொரு கவனிக்கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க மேலே இறக்கி விட்ட பிறகு ஒரு less than 0.5 miles 0.3 என்னன்னு ஞாபகம் இல்லை, பட் அந்த உச்சி மலை உச்சிக்கு போகிறதுக்கு அந்த less than 0.5 mile இருக்கிற ட்ரெயிலில் வந்து நீங்கள் நடந்து போகணும். ஸோ ட்ரெயில் நடந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல் வியூஸ்லாம் கிடைக்கும், அமேசிங்காக இருக்கும். இங்கே வந்து ஏஜ்டு பீப்புள் இல்லை வந்து இந்த மாதிரி ஹைக்கிங் ட்ரெயிலில் நடந்து போக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதவங்க வந்துட்டு இந்த அட்ராக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண பிறகு அங்கே ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள், ஐயோ சான்ஸே இல்லை. மொத்தமாக 2-3 ஸ்டேட் நம்ம வந்து அந்த வியூவிலேருந்து பார்க்க முடியும். வெர்மண்ட், நியூ ஹாம்ஷியர், ஐ திங்க் அதுக்கு பக்கத்தில் நியூயார்க் அண்ட் மெய்னே. இட்ஸ் அன் அமேசிங் வியூ. இப்போ என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் பந்து இருக்கு இல்லையா, அதை அப்படியே குவிச்சு வச்சு ஒரு மலை க்ரியேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ரெட் கலர், அப்படியே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு அப்படியே அந்த ஒவ்வொரு மரமும் அங்கே நம்ம வந்து பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மலர் பந்து மாதிரி தான் வந்து பார்க்க தெரியும். ஆனால் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் வாஷிங்டன் ஆட்டோ ரோட் சீனிக் ட்ரைவ். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மைல் அட்வென்ச்சர் ட்ரைவுங்க. ஸோ அமெரிக்காலேயே த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ்லி ஸ்டீப் அண்ட் அன்செக்யூர்ட் ஹைவேஸ் இது வந்துட்டு. இந்த அட்வென்ச்சர் சீனிக் ட்ரைவை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா மேக் ஷுர் உங்களோட காரில் வந்துட்டு கேஸ் அண்ட் ஆயில் வந்து கரெக்டான அளவு இருக்கான்னு மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கான்றதையும் மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி பிரேக் பெட்டல்ஸ் வந்து பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயங்கர ஸ்டீப்பான டிரைவ் இது வந்துட்டு. ஒரு சைடு வந்து மலை இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்கும், பட் இது வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள், நல்ல கரெக்டாக கார் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த டிரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.